தமிழ் தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன் தமிழ் தாத்தா என்று போற்றப்பட்ட டாக்டர் உவே சாமிநாதையர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து வணங்குகிறார் டைரக்டர் ஏ ஜெகநாதன். வணக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனையோ கவிஞர்கள் எண்ணற்ற காவியங்களையும் கவிதைகளையும் காப்பியங்களையும் தமிழில் எழுதியிருக்கிறார்கள். அவை அத்தனையுமே பனை ஓலைகளில்தான் எழுதப்பட்டன. அப்படி எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை தேடி தேடி கிராமம் கிராமமாக ஊர் ஊராக அலைந்து திரிந்து கண்டுபிடித்து அரும்பாடுபட்டு அச்சிட்டு வெளியிட்டவர் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள். அப்படி அவர் கண்டுபிடித்து வெளியிட்ட நூல்களுள் குறிப்பிடத்தக்கவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, புறநானூறு, பத்துப்பாட்டு, குறுந்தொகை முதலியவை. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்கள் ஆண்டார்கள் என்ற வரலாற்று உண்மை சிலப்பதிகாரம் மூலமாகத்தான் தெரிந்தது. அதே போல பத்துப்பாட்டு என்ற நூல் மூலமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்தான் என்ற உண்மை நமக்கு தெரிந்தது. புறநானூறு என்ற நூலின் வாயிலாகத்தான் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் பற்றியும் தமிழகத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் பற்றியும் நாம் அறிந்தோம். அதே போல அவர் கண்டுபிடித்த ஏனைய நூல்கள் வாயிலாகத்தான் தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, வணிகம் எல்லாவற்றையுமே நாம் அறிந்தோம். இரவா புகழ் படைத்த அந்த இலக்கியங்களை உண்மையிலேயே இறந்து போகாமல் காப்பாற்றியவர் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள். அவரது வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு இப்போது சமர்ப்பிக்கிறோம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவான், அலகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த ஆனந்த வருடத்தில் ஓர் அதிசயம் நிகழப்போகிறது. இந்த சூரியமூல கிராமத்துல அப்படி என்ன அதிசயம் நடக்க போறது? சரஸ்வதிக்கு பையன் பிறந்துட்டான். பையன் பிறந்திருக்கான்ப்பா. ஆஹா, குழந்தைய மாப்பிள்ள கிட்ட காட்டேன். ஆகட்டும். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தையும் ஊர் எல்லையில ஒரு காணி நிலமும் இருந்தா ரொம்ப பாக்கியவான் சொல்லுவா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. தாத்தா வாசாமா உக்கார். என்ன தாத்தா இது? இது ஓலச்சோடிடா. அப்படின்னா? அப்படின்னா நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம பெரியவங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இதுல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஓலைச்சுடியா? கூணல் போடணும். உபநயனத்துக்கு இப்ப என்னடா அவசரம்? முதல்ல படிக்க வைக்கிற வேலையை பாரு. படிக்க வைக்கணும். அதுக்கு தான் ஒரு நல்ல ஆசானா தேடிட்டு இருக்கேன். எதுக்கு தேடணும்? நம்ம அரியலூர் சடகோபயங்கார் இருக்காரே,
அவரை விடவா நல்ல ஆசான். அப்ப நாளைக்கே அவர்கிட்ட கூட்டு போறேன்ப்பா. அத இதோ பிள்ளை அவர்கள் வந்து விட்டார்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றி. நான் உத்தமதானபுரத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் வேங்கட சுப்பையர். தொழில் உபன்யாசம். இது என் மகன் சாமா. எம்மை சந்திக்க வந்ததன் நோக்கம் அவன் தங்களிடம் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். இப்படித்தான் பல மாணவர்கள் கற்க வருகிறார்கள், ஆனால் முழுக்க கற்கும் முன்னே இடையில் ஓடி விடுகிறார்கள். இதனால் அவர்களுக்கும் பலனில்லை, எனக்கும் நிம்மதி இல்லை. என் மகன் அப்படி இல்லை. தாங்கள் விரும்புகின்ற வரையில் தங்களுடன் இருப்பான். இதற்கு முன் தமிழ் கற்றிருக்கிறாரா? கற்றிருக்கிறான். யாரிடம்? அரியலூர் சடகோபையங்கார், செங்கனம் விருத்தாச்சல ரெட்டியார், பாவனாசம் ராகவையர் இவரிடம் பாடம் கற்றிருக்கிறான். விருத்தாச்சல ரெட்டியாரிடம் என்ன கற்றி? யாப்பரும் கலக்காரிகை கற்றேன். அதில் ஏதாவது சொல்லும். யாப்பும் பாட்டும் தூக்கும் தொடர்பும் செய்யுளை நோக்கிற்று என்ப நுணங்கியோரே. நன்னூல் தெரியுமா உமக்கு? தெரியும் ஐயா. தெரியுமா? ஏதாவது சொல்லும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன கால வகை நானே. வேறு ஏதாவது சொல்லும். தழை விரி கடுக்கை மாலை தனி முதல் சடையில் சூடும் குழவி வெண் திங்கள். போதும் போதும், மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. ஆஹா ஆஹா, சாமிநாதன், சீவக சிந்தாமணிக்கு விளக்கம் அளிப்பதற்காக தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். எப்பாடுபட்டாவது சீவக சிந்தாமணி புத்தகமாக வெளிவருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அச்சுக்குலிக்காக இந்த 50 ரூபாயை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நூல் புத்தகமாக வெளிவரும் போது நான் சென்னையில் இருக்கிறேன். தயவு செய்து தவறாமல் என்னை வந்து சந்தியுங்கள். கலைமகளை கண்டேன், திருமகளையும் கண்டேன், சென்று வருகிறேன். வாருங்கள். சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை நூலாக அச்சிட வேண்டும். தாராளமாக செய்யலாம். கையெழுத்து பிரதி கொண்டு வந்திருக்கீங்களா? எடுங்கள். இவ்வளவும் ஒரு நூலா? ஆமாம். இவ்வளவும் ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்றால் விலை 5 ரூபாய் ஆகுமே. பரவாயில்லை, ஆகட்டுமே. யார் வாங்குவார்கள்? ஏன், நாலனாவுக்கு புத்தகம் போட்டாலே வாங்குவதற்கு ஆள் இல்லை. பரவாயில்லை, அச்சிடுங்கள். உங்கள் அடக்க விலையை நான் தருகிறேன். அச்சு பிரதி தயாரானதும் தாங்கள் சரிபார்த்து சொல்லுங்கள். அதன் பிறகு புத்தக வடிவில் நாங்கள் தருகிறோம். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். நீங்க ஏன் சாமி நிக்கிறீங்க? நீங்க போங்க, வேலை நடக்கும். நான் நின்றால் வேலை நடக்கும், நான் நடந்தால் வேலை நிற்கும். அதனால்தான் ஓம் நமச்சிவாயம். சுவாமிநாதன், இவர்தான் பூண்டி அரங்கநாத முதலியார். செல்வ சீமான், மெத்த படித்தவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை படைத்தவர், பெரும் இலக்கியவாதி. அப்படி என்றால் சீவக சிந்தாமணி பதிப்பானதும் அவரை ஒரு பிரதி வாங்கிக் கொள்ள சொல்ல வேண்டும். அதற்கென்ன, தாராளமாக வாங்கிக் கொள்ளுகிறேன். விலை எவ்வளவு? ஒரு பிரதி விலை 5 ரூபாய். ஒன்றல்ல, 5 பிரதிகளை வாங்கிக் கொள்ளுகிறேன். அவைகளையெல்லாம் மேலை நாடுகளுக்கு அனுப்பி உமது தமிழ் பெருமையை பறைசாற்றுகிறேன்.